செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காகவோ செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. ராணிப்பேட்டை மாவட்டம் பானபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஏரி, இந்த ஏரிக்கு முறையான நீர்வரத்து காய்வாய்கள் இல்லாததால் ஏரி நிரம்புவது மிக கடினம். இதனால் பல ஆண்டுகளாக வானம் பார்த்திருந்த ஏரி கடந்த 2 ஆண்டாக தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள கிணறுகள், குட்டைகள், குளங்கள் நிரம்பி இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்கு ஆதாரமாக விளங்குகிறது. இந்நிலையில் பானவரம் ஏரியில் இருந்து விவசாய பாசனத்திற்காக ஏரி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என பானவரம் ஊராட்சி மன்ற தலைவர் காவிரிப்பாக்கம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொதுப்பணித்துறையினர் பிப்ரவரி 22 காலை எந்தவித முன்னறிவிப்பும் ஏதுமின்றி திடீரென ஏரியின் கடைவாசல் அருகேயுள்ள கண்மாயை திறந்துவிட்டுள்ளனர். இதனால் இதுநாள் வரை அடைக்கப்பட்டிருந்த தண்ணீர் அழுத்தம் காரணமாக ஆர்ப்பரித்து வெளியேறியது. மேலும் முறையாக கால்வாய்கள் இல்லாததால் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் முழுவதும் ஆங்காங்கே தேங்கி வீணாகி போனது. இது குறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் குடிநீருக்கு ஆதாரமாக விளங்கும் தண்ணீரை ஏன் திறந்து விட்டீர்கள் எனவும் திறக்கப்பட்ட கண்மாயை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி வருவாய்த்துறையினரிடம் முறையிட்டுள்ளனர். மேலும் இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டு திறக்கப்பட்ட கண்மாயை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் இச்சம்பவம் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரி பணியாளர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கண்மாயை மூட முயற்சித்தனர். ஆனால் தண்ணீரின் அழுத்தம் மற்றும் வேகம் காரணமாக கண்மாய் கதவுகள் உடைந்ததால் மூட முடியவில்லை. இதனால் மணல் மூட்டைகள் கொண்டு வரப்பட்டு JCP வாகனம் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் மணல் மூட்டைகள் கொண்டு கண்மாயை மூடினர். ஆனாலும் தண்ணீர் வெளியேறுவதை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாமல் பணியை பாதியிலேயே விட்டு மறுநாள் இன்று மீண்டும் பணியை துவங்கி பிற்பகலில் கண்மாயை முழுமையாக மூடி தண்ணீர் வெளியேறுவதை முழுமையாக தடுத்து நிறுத்தினர். இதனிடையே முறையாக விசாரணை நடத்தாமல் முறையான கால்வாய்கள் இல்லாதபோது தெரிந்தும் முன்கூட்டியே திட்டமிடல் இல்லாமல் அவசர கதியில் தண்ணீரை திறக்க என்ன அவசரம் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நிகழ்வின் போது காவிரிப்பாக்கம் பொதுப்பணித்துறை அதிகாரி மெய்யழகன், பானவரம் கிராம நிர்வாக அலுவலர் முரளி மனோகர், பானவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா விஜயன், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் உடனிருந்தனர்.